இந்தியாவிடமிருந்து சுமார் 7,000 கோடி ரூபாய் வரை கடன் பெறுவதற்கு இலங்கை அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அந்நாட்டின் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக இந்தியாவிடமிருந்து சுமார் 7,000 கோடி ரூபாய் கடன் பெறுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே பிற நாடுகளிடம் பெற்றுள்ள கடன்களை திருப்பி செலுத்தவும் வர்த்தக உறவை அதிகரிக்கவும் சீனாவிடமிருந்து மற்றொரு கடனை பெறுவதற்கும் இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கின் போது விருந்து நடத்தியதற்காக பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மன்னிப்பு கோரியுள்ளார். 2020 கொரோனா ஊரடங்கு கடுமையாக அமல்படுத்தப்பட்டிருந்த காலத்தில் அதை மீறி போரிஸ் ஜான்சன் தனது இல்லத்தில் நண்பர்களுடன் பார்ட்டி கொண்டாடினார். இது மிகப்பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் பதவி விலகுமாறு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் பேசிய போரிஸ் ஜான்சன் தனது செயலுக்கு அவர் பகிரங்க மன்னிப்பு கோரினார். கொரோனா விதிகளை பின்பற்றி இறுதிச் சடங்கில் கூட பங்கேற்காத லட்சக்கணக்கான பிரிட்டன் மக்களுக்கு தான் மரியாதை கொடுக்கவில்லை என வருத்தம் தெரிவித்தார். சோமாலியா தலைநகர் மொகாடிஷுவில் நடத்தப்பட்ட கார் வெடிகுண்டு தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். ஹமர்வெயின் மாவட்டத்தில் விமான நிலையம் செல்லும் சாலையில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த சமயத்தில் அருகிலிருந்த மசூதி சுவர்களிலும் அதிர்வு எதிரொலித்ததாக மக்கள் தெரிவித்தனர். மசூதியிலிருந்து வெளியே வந்து பார்த்தபோது அப்பகுதியில் இருந்த பழைய வீடுகள் இடிந்து விழுந்ததாகவும் இறந்தவர்களின் உடல் பாகங்கள் ஆங்காங்கே கிடந்ததாகவும் அவர்கள் கூறினர். வெடிகுண்டு தாக்குதலுக்கு ஜிஹாதிஸ்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. பல்கேரியாவில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளுக்கு எதிரான போராட்டம் வன்முறையில் முடிந்தது. அங்கு தினசரி கொரோனா பாதிப்பு 8,000 கடந்துள்ளதை அடுத்து பொது இடங்களில் செல்லும் மக்களுக்கு தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா தடுப்பூசி கட்டாயம் மற்றும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். இந்த பேரணியை தடுக்க காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது.